அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வித்யாவின் சேனல். இது வந்துட்டு ஷெஃபீல் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ஸ்கூல் எங்களுக்கு இருக்குது ஆம்பூரில். அதை பற்றின ஒரு சின்ன பிளாக் தான் இது. கோவிட்னால் கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு மேலே மூடி இருக்கிற ஃப்ரீ ஸ்கூல்ஸில் எங்களோடதும் ஒன்று. இது வரைக்கும் நம்மளோட சேனலில் நான் என்னோடய ஸ்கூல் பற்றி எதுவுமே நான் ஷேர் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி ஏதோ எனக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு 2014 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இருந்து அதாவது 0 அப்படிங்கிற ஒரு அட்மிஷன் லெவலில் இருந்து கவர்மெண்ட் எங்களுக்கு அலாட் பண்ண அந்த ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு நாங்கள் ரீச் பண்ண எங்களுக்கு 5 இயர்ஸ் ஆச்சு. 2.5 இயர்ஸ்லேருந்து நாங்கள் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரீ கேஜிலேருந்து எல்கேஜி யூகேஜின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளாஸஸ் வச்சுருந்தோம். எப்போவும் பரபரன்னு ஒரு மாதிரி ஜாலியாக குழந்தைங்களோட அழுக, அதுக்கப்புறம் சினிங்கள், விளையாட்டு, அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக இருந்த எங்களோட ஸ்கூல் அது ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு இடம் அது. பேரண்ட்ஸோட ஒரு நம்பிக்கையும் சரி, அவங்களுடைய எதிர்பார்ப்புங்களையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு ஃப்ரீ ஸ்கூலாக தான் எங்களோட ஸ்கூல் இருந்தது. இப்போ பார்த்தா இந்த கோவிட்னால 1.5 வருஷமாக மூடி இருந்ததில் ஸ்கூல் திறந்து பார்க்கும்போது ஒரு ரொம்ப மீண்டு வெளியே வர முடியாத ஒரு பெயின்ஃபுல்லான விஷயமா, எங்களோட உழைப்பு எல்லாமே வீணாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எல்லாருக்குமான கஷ்ட நஷ்டங்கள் தான் வந்து இது அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். இன்னொருத்தவங்களுக்கு, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லலாம், பட் அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது அந்த நஷ்டங்கள்லேயும் சரி அந்த மனசோட வழியிலிருந்து வெளியே வர்றது சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேருந்து எங்களோட ஸ்கூலில் ஒரு ஒரு கிளாஸ் ரூம் அந்த சைட் வால் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தெர்மகோல்ஸில் நாங்கள் பண்ண கார்ட்டூன் பிக்சர்ஸு அதை வந்து அப்படியே அதில் ட்ரா பண்ணி கலர் பண்ணிவிட்டு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு ஒரு விஷயங்கள் பண்ணும்போதும் அந்த தெர்மகோலில் அவ்வளோ கோல்டாகும். எங்கள் டீம் அது ஒரு ஒரு சாட்டர்டேஸில் உட்காந்து எல்லாமே பண்ணுவாங்க. அது எல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது எல்லா சார்ட்டும் வந்து ஒரு மாதிரி எல்லாம் டஸ்ட்டு ஆகிட்டு ஒரு மாதிரி கலர்ஸு அந்த ஷேட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சங்கடமாக இருந்தது. ப்ளே ஏரியா இங்கே வந்து பால் ஃபுல் வச்சுருப்போம். எல்லா இடத்துலையுமே வந்து கேமரா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். எங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச இடம்னா இது தான், அது ஸோட ஃபேவரட் ஏரியா இது தான். இந்த பால் ஃபீட்டில் வந்து நல்லா விளையாடுவாங்க ஜாலியாக. இன்றைக்கி பகல் இருக்குது, குழந்தைங்க இல்லை, எப்போ எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறதே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஏதோ ஒரு நம்பிக்கையில் திரும்பவும் நம்ம எல்லாம் சரியாகும், குழந்தைங்க வருவாங்க, திரும்பவும் இந்த ஸ்கூல் திறந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஒரு திரும்பவும் 0 போய் நின்றுட்டு பார்க்குற நிலைமையாக இருக்குது எங்களுக்கு. இது ஸ்கூலோட மெயின் கான்செப்ட் ஏரியா, ஆக்டிவிட்டி ஏரியா. இங்கே வந்து கிட்ஸ்க்கான டீச்சிங் எய்ட்ஸு, ஸ்டேஜ் இருக்கும், ஒரு டிவி, இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் செட் பண்ணியிருப்போம். இது கிட்ஸோட இன்னொரு ஃபேவரட்டான ஒரு ஏரியா. இந்த ஆக்டிவிட்டி ரூமுக்குனாலே அவ்வளோ ஆசையாக வந்துடுவாங்க. கிளாஸஸ் முடிச்சுட்டு இங்கே ஒரு பீரியட் அவங்களுக்கு இங்கே இருக்கும். ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே வந்து எல்லாமே திரும்பவும் வந்து புதுசாக வாங்க வேண்டிய கட்டாயம், பெயிண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம், லைட்ஸு, ஏசி, ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு திரும்பவும் ஆரம்பித்த இடத்துலேயே போயிட்டு நிற்கிற மாதிரி ஒரு பெயின் இப்போ அந்த ஸ்கூலை வெறுமையாக பார்க்கும்போது. இது வந்துட்டு இன்னொரு கிளாஸ் ரூம். இது டேபிள், சேர்ஸு எல்லாம் வந்து அப்படி அப்படியே இருக்குது. போர்டில் சும்மா போகும்போது வெல்கம் போட்டு ட்ரா பண்ணுது. இது எல்லாமும் வந்து உடஞ்சி இதாக இருக்குது. இதெல்லாம் கிட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணது, எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. திரும்பவும் வந்து பழையபடிக்கு பிஸியாகிடும் இந்த ஸ்கூலு. நிறைய கிட்ஸ் வருவாங்க, எல்லா சூழ்நிலையும் மாறி சந்தோஷமாக இந்த ஸ்கூல் வந்து திரும்பவும் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற
நம்பிக்கை மட்டும்தான் மனசில் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறதா இருக்குது. ஏன்னா எந்த ஒரு தொழிலுமே வந்து ஆரம்பிக்கும் போது அவ்வளோ கஷ்டத்தோடு தான், அது எவ்வளோ பணம் போட்டு இருந்தாலும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இடத்துலையும் வந்து போராடுறது இருக்கே, இந்த ஸ்கூல் ஆடு அதுக்காக எவ்வளவோ ஸ்டால்ஸு, எக்ஸிபிஷனில் போய் ஸ்டால்ஸ் போட்டது, ஷாப்பில் ஷாப்புக்கு வெளியே ஸ்டால்ஸ் போட்டது, இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி ஒரு நல்ல நிலைக்கு வந்தோம். இப்போ ஜீரோவில் நின்று இருந்தாலும் நல்லவங்க எல்லோருடைய வாழ்த்துக்களாலும் கடவுளோட ஒரு பிளஸ்ஸிங்னாலும் திரும்பவும் பழையபடிக்கு நல்ல ஒரு நிலைக்கு இந்த ஸ்கூல் வரும். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை மாதிரி பிஸ்னஸில் லாஸ் ஆன அத்தனை ஃப்ரெண்ட்ஸுமே வந்து மீண்டு வருவோன்ற நம்பிக்கையோடு உழைக்கலாம். உண்மையான உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. இந்த டைமில் நான் வந்து எல்லா கஷ்டங்கள்லேயும் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த பேரண்ட்ஸ்க்கும் எங்கள் டீச்சர்ஸ் டீமுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கிற சில நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.